வெல்கம் டு ஆர்டிஸ் எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பால் கொல்கட்டை. அதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு மாவை அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அரைச்ச மாவை 1 ஸ்பூன் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வர்ற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம திருப்பி திருப்பி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த மாவு பாருங்க, அப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு திக்கா. கொஞ்சம் கொஞ்சம் மாவா எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா அப்படி பால் ஷேப்ல உருண்டையா தேய்ச்சி வச்சுக்கலாம். 2-3 தட்டில் இது மாதிரி உருண்டை தேய்ச்சி வச்சுக்கலாம். நீட்டமாகவும் தேய்ச்சிக்கலாம், உருண்டையாகவும் தேய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு கிலோ மாவு எடுத்திருக்கிறதுனால ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிறேன். பிடிச்சி வச்சத பால் நல்லா சூடாயிடுச்சு, கொதிக்க ஆரம்பித்ததும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 தேங்காய் துருவுன தேங்காய், 1 தேங்காய் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் 10 ஏலக்காய் சர்க்கரையோட மிக்சியில் அடித்து பொடி பண்ணி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்குது. நல்லா கொஞ்சம் திக்னஸாக வர வரைக்கும் வேக விட்டுட்டு நமக்கு ரெடி ஆயிரும் கொல்கட்டை. பால் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.